வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, 1996 தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உண்மை சம்பவம் ஏற்படுத்திய தாக்கத்தினால தான் 1997 இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு புதிய சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த உண்மை சம்பவம். இந்த கொடூரமான உண்மை கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, 1996 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் துணைவேந்தராக இருந்த பொன்னுசாமி, இவர் தன்னோட ஒரே பையனான பொன் நாவரசை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில் சேர்க்குறாரு. 17 வயசான பொன் நாவரசு ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கரெக்டாக 1996 நவம்பர் 6 அதிகாலை தன் தகப்பனாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இன்றைக்கி தான் தன்னோட கடைசி செமஸ்டர், இது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் நவம்பர் 7 புறப்பட்டு தீபாவளிக்கு உங்களோட தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. தீபாவளிக்கு தன் பையன் வீட்டுக்கு வர செய்தியை கேட்ட உடனே பொன்னுசாமி தடபுடலாக ஏற்பாடுகள்லாம் செஞ்சு பையனுக்காக ரொம்பவும் ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நவம்பர் 8 ஆகியும் பொன் நாவரசு வீட்டுக்கு வரல. சரி, பையனுக்கு ட்ரெயின் எதுவும் கிடைக்காம இருக்கும், வந்துடுவான்னு சொல்லியே சமாதானப்படுத்திட்டு இருந்திருக்காரு பொன்னுசாமி. ஆனால் நவம்பர் 9 பையன் வரவே இல்லை. உடனடியாக பையன் படிக்கக்கூடிய காலேஜுக்கு தொடர்பு கொண்டு விசாரிக்கும் போது தான், பையன் தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூம் வெளிப்பக்கமாக பூட்டு போட்டிருக்கனால காலேஜிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தீபாவளிக்கு ஊருக்கு போயிருக்கலாம் அப்படின்ற தகவலை கொடுக்குறாங்க. உடனடியாக பையன் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, வர வழியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோன்னு சொல்லி பொன்னுசாமி ரொம்பவும் பயந்து போயிடுறாரு. அதே சமயம் நவம்பர் 7 சென்னை மந்தவெளியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கால் வருது. அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, மந்தவெளி பஸ் டிப்போவில் நிற்கக்கூடிய 21G பஸ்ஸோட பேக் சீட்டில் ஒரு சூட்கேஸ் இருக்கிறதாகவும், அந்த சூட்கேஸ்லேருந்து பயங்கரமாக துர்நாற்றம் வீசுறதாகவும் கம்ப்ளைண்ட் காலில் சொல்கிறாங்க. உடனடியாக போலீஸார் அந்த பஸ்ஸை காவல் நிலையத்துக்கு வர வச்சு அந்த சூட்கேஸை செக் பண்ணும்போது, அந்த சூட்கேஸில் பயங்கரமான ஒரு காட்சியை கண்டுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, அதாவது தலை கை கால்கள் வெட்டப்பட்ட ஒரு இளைஞனோட உடம்பு பகுதி மட்டும் அந்த சூட்கேஸில் இருக்குது. இதை பார்த்த உடனே போலீஸார் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. இதை உடனே பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. நவம்பர் 7 வீட்டுக்கு வரேன்னு சொன்ன பொன் அவரசு ஏன் வரலை? மந்தவெளி பஸ் டிப்போலேருந்து எடுக்கப்பட்ட உடம்பு யாரோட தான் இருக்கும்? பொன் அவரசுக்கும் இந்த சூட்கேஸில் இருக்க உடம்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை பற்றின உண்மை கதையை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களோட பெற்றோர்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் பென்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் பையன் வராத காரணத்தினால ரொம்பவும் பயந்து போன பொன்னுசாமி நவம்பர் 10 தீபாவளி அன்று தான் பையன் படிக்கக்கூடிய காலேஜ் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜா முத்தையா காலேஜுக்கு நேரடியாகவே போகிறாரு. தான் பையன் வீட்டுக்கு வரலன்றத கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணுறாரு. காலேஜ் நிர்வாகமும் பொன்னாவரசோட ஹாஸ்டல் ரூமை செக் பண்ணுறாங்க. வெளியில் பூட்டு போட்டிருந்த அவன் ரூமை உடச்சி செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, அவன் ரூமில் இருக்க ட்ரெஸ்ஸு பேக் எல்லாம் போட்டபடியே இருக்குது. இதை வச்சு தான் பையன் வெளியே எங்கேயுமே போகலைன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. உடனடியாக தான் பையன் மிஸ் ஆனதை பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டாகவும் பதிவு பண்ணுறாரு. காவல்துறையும் உடனடியாக இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு உடனடியாக விசாரணையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி விசாரணையில் எல்லாரும் சொல்கிற ஒரே பெயர் ஜான்டேவிட். யார் இந்த ஜான்டேவிட்? இதே காலேஜில் படிக்கக்கூடிய செகண்ட் இயர் சீனியர் மாணவர் தான் ஜான்டேவிட். இந்த ஜான்டேவிட் தான் கடைசியாக பொன்னாவரசை தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதாக எல்லாரும் சொல்கிறாங்க. போலீஸாருக்கு உடனடியாக ஜான்டேவிட் மேலே சந்தேகம் திரும்புது. ஜான்டேவிட்டை தேட ஆரம்பிக்கும் போது ஜான்டேவிட் தலைமறைவாக இருக்குது தெரிய வருது. கரெக்டாக அடுத்த நாள் 11 ஜான்டேவிட் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய மேஜிஸ்டர் கோர்ட்டில் தான் படிக்கக்கூடிய காலேஜில் ஜூனியர் மாணவனை கொலை பண்ணிட்டதாக தானாகவே வந்து சரணடைகிறான். கரெக்டாக நவம்பர் 18 போலீஸ் ஜான்டேவிட்டை கஸ்டடியில் எடுத்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வாயை திறக்காத ஜான்டேவிட் அதிகாலை 2 உண்மையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஜான்டேவிட் தன்னோட வாக்குமூலத்தில் என்ன சொன்னான்னா, தான் படிக்கக்கூடிய காலேஜில் ஜூனியர் மாணவர்களை ரெகுலராக ரேகிங் பண்ணுவேன்,
பொன்னாவரசையும் அப்படியே ராகிங் பண்ணுறதா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் பொன்னாவரசு என்னை மதிக்காமையே இருந்தான். அதுக்கு காரணம் அவங்க அப்பா வைஸ் சான்சலர்ன்ற ஒரே காரணம் தான். என்னோட கோபத்தையும் ஈகோவையும் பயங்கரமாக தூண்டிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் பொன்னாவரசை ரெகுலராக ராகிங் பண்ணுறதையும் என்னோட அசைன்மெண்ட்டுகளை எழுத வைக்கிறதையும் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை மதிக்காமையே தெரிகிறான்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவனை ஏதாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ற வன்மமும் அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற ஒரு கோபமும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவின் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் இருந்தனால ஹாஸ்டலில் இருந்த மொத்த பசங்களும் டிவி இருக்க ஹாலில் இருந்தாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பொன்னாவரசை வழிமறித்து என்னோடய ரூம் 319 கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனதுக்கப்புறமா அவனை ரேகிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது அவனை நிர்வாணமாக்கி என்னோடய ஷூ லேஸை, அதாவது ஷூவை தான் நாக்கால் நக்கி தொடக்கணும்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஆனால் அதையும் அவன் செய்ய மறுத்துட்டு என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே எனக்கு கோவம் வந்து அங்கேருந்த கம்பியை எடுத்து அவன் தலையில் தாக்கிட்டேன். அவன் உடனே மயக்க போட்டு விழுந்துட்டான். அதனால் அவன் செத்துட்டான்னு நினச்சி அவனோட தலை கை கால்களை வெட்டி தனியாக எடுத்து, யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அவனோட தலையை ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி அதில் அவனோட வாட்சு, மோதிரம், செயின் எல்லாத்தையுமே போட்டு காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில் தூக்கி வீசிட்டேன். அதுக்கப்புறமா அவனோட கை கால்களை ஒரு பேக்லேயும் அவனோட முழு உடம்பையும் ஒரு சூட்கேஸ்லையும் பேக் பண்ணி சென்னைக்கு போகிற ட்ரெயினில் ஏறி போனேன். போகிற வழியில் ஆற்றங்கரையில் கை கால்களை தூக்கி வீசிட்டேன். அதுக்கப்புறமா கடைசியாக உடம்பு இருக்க சூட்கேஸில் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுன் பஸ்ஸில் வச்சுட்டு அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் திரும்பனா சிதம்பரத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்படி தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு உண்மை எல்லாத்தையுமே போலீஸாரிடம் சொல்லிடுறான் ஜான்டேவிட். ஆனால் ஏதோ தப்பாக இருக்கே, அது எப்படி ஒருத்தன் ஈகோ கிளாஷினால் ஒருத்தனை கொலை பண்ணி இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுதுதில்ல? எனக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக ஜான்டேவிட்டோட வாக்கு மூலமும் சரி, நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலும் சரி, அன்னைக்கு வந்த பத்திரிகையில் செக் பண்ணாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆனாலும் இந்த கொலைக்கான மோட்டிவ் வெறும் யூகம் மட்டும் கிடையாது, இன்னொரு காரணமும் இருக்குன்னு ஒரு சிலரால் சமூக வலைத்தளங்களை பதிவும் செய்யப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்படுற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்டேவிட் ஒரு ஹோமோசெக்சுவல் பழக்கவுடையவன். அதாவது அன்னைக்கு 319 ரூமில் ஜான்டேவிட் பொன்னாவரசுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு அவனை நிர்வாணமாக்கி தன்னோட ஓரினச்சிற்கு இச்சைக்கு ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்தியிருக்கான். ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவித்த பொன்னாவரசு அங்கேருந்து வெளியேறவும் முயற்சி செஞ்சுருக்கான். எங்கே இவன் வெளியே போனால் இந்த உண்மையை சொல்லிடுவானுன்ற பயத்தில் தான் அவனை தாக்கவும் செஞ்சுருக்கான். உடனே மயக்கப்பட்டு விழுந்த பொன்னாவரசு செத்துட்டான்னு நினச்சி அவனோட தலை கை கால்களை வெட்டி தனித்தனியாக பேக் பண்ணி அந்த உறுப்புகளை டிஸ்போஸும் பண்ணியிருக்கான். முதல்ல சொல்லப்பட்ட கொலைக்கான மோட்டிவ் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடியது. ரெண்டாவதாக சொல்லப்பட்ட கொலைக்காரண மோட்டிவ் அது ஒரு சிலரால் சொல்லப்பட்ட உண்மை காரணம். இது ரெண்டையுமே சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறனால தான் ரெண்டத்தையுமே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தில் எது உண்மையாக இருக்கும்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். என்னதான் வாயால் உண்மையை சொன்னாலும் ஜான்டேவிட் எழுத்துப்பூர்வமாக எதையும் எழுதியும் கொடுக்கல, வாக்கு மூலத்தில் கையெழுத்தும் போடலைன்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா அவன் அடையாளம் காட்டினது பேரால் தான் காலேஜ் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குட்டையிலிருந்து பொன்னாவரசோட தலையை போலீஸார் ரெக்கவர் பண்ணுறாங்க. அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே பொன்னாவரசோட வாட்சு, செயின்னு சில புத்தகங்களோட கொலைக்கு பயன்படுத்திய கத்தியையும் போலீஸார் ரெக்கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பொன்னாவரசோட கை கால்களையும் கைப்பற்றாங்க. கண்டெடுத்த தலையோட மந்தவெளியிலேருந்து எடுக்கப்பட்ட உடம்போட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இது பொன்னாவரசான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை கேட்ட உடனே பொன்னுசாமியும் அவரோட மனைவியும் ரொம்பவும் மன உடைஞ்சு போகிறாங்க. ராகிங் கொடுமையால் கொடூரமாக கொல்லப்பட்ட பொன்னாவரசு சம்பவம் இந்த உலகத்தையே, குறிப்பாக தமிழ்நாட்டை பயங்கரமான பீதிக்கு உள்ளாக்குச்சுன்னு சொல்லலாம். இதனாலேயே தமிழ்நாடு அரசு இந்த கேஸ் மேலே பயங்கர கவனம் செலுத்தினாங்க. கொலை செஞ்ச ஜான்டேவிட் மேலே 1997 செப்டம்பர் 1ஆம் தேதி கடலூர் நீதிமன்றத்தில் குற்றல் பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதி சிங்காரவேலு முன்னிலையில் நடத்தப்பட்ட இந்த வழக்கில் 78 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. 120 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சிங்காரவேலு மார்ச் 11ஆம் தேதி 1998 இந்த வழக்குக்கான தீர்ப்பை வழங்கினார். இந்த தீர்ப்பில் ராகிங் காரணமாக பொன்னாவரசை கொடூரமாக கொலை செய்த குற்றத்துக்காக ஒரு ஆயுள் தண்டனையும், கொலை செய்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு தடயங்கள்லாம் அழிச்சது காரணத்துக்காக மற்றொரு ஆயுள் தண்டனையும், ஆக மொத்தம் ரெட்டை ஆயுள் தண்டனையை வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கடலூர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறமா ஜான்டேவிட்டை கடலூர் மத்திய சிறையில் அடைச்சிட்டாங்க. ஒரு வழியாக குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிருந்தானே நினைக்கிறீங்க? அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இந்த வழக்கில் நடக்குது. அது என்னன்னா, ஜான்டேவிட் கடலூர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து
ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறான். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கரெக்டாக 2001 அக்டோபர் மாதம் இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த கொடூரமான கொலை வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களும் தடயங்களும் ஆவணங்களும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படாததால் இந்த கொலை வழக்கிலிருந்து ஜான் டேவிட்டை விடுதலை செய்கிறதா தீர்ப்பளிக்கிறாரு. தீர்ப்பை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகுதுல. இதே மாதிரி தான் 2001 இந்த தீர்ப்பை வழங்கிய சமயத்தில் பொதுமக்களும் தமிழக அரசும் பத்திரிகை ஊடகங்களுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பை வழங்கிய 2 நீதிபதிகள் மேலே நேரடியாகவும் மறைமுகமும் பயங்கரமாக விமர்சனம் செஞ்சாங்க. இது எதுவுமே அந்த நீதிபதிகள் காதில் கூட வாங்கிக்கலன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு கொடூரமான கொலை செஞ்ச ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணிட்டாங்களே, நீதிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்களேன்னு பொதுமக்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஜான் டேவிட் எதையோ சாதித்த மாதிரி விடுதலை ஆனதுக்கப்புறமா வெளியில் வந்து தன் தாயார் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அஃபீஷியலாக இந்த வழக்கிலேருந்து விடுதலையான ஜான் டேவிட் பாதிரியாராக மாறிட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக சிலர் ஜான் டேவிட் பாதிரியாராக மாறி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆனதும் சொல்கிறாங்க. இப்படி செஞ்ச குற்றத்துக்கிலிருந்து தப்பிச்சு விடுதலை ஆகிட்டோன்னு சந்தோஷமாக இருக்க ஜான் டேவிட்டுக்கு தெரியாதது ஒரே ஒரு விஷயந்தான், தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவுன்றது. ஆனால் தமிழ்நாடு அரசு வாய்மையே வெல்லுன்னு சொல்லிட்டு நீ ஹைகோர்ட்டுக்கு போனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோன்னு இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீல் செய்யப்பட்டு ஒரு வழியாக இந்த வழக்கு 10 வருஷம் கழித்து 2011 டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தல்வீர் பண்டாரி மற்றும் சர்மா ஆகிய 2 நீதிபதிகளும் அளித்த தீர்ப்பு என்னன்னா, அதாவது இந்த கொடூரமான கொலை குற்றத்தை செஞ்சது ஜான் டேவிட் தான், அவனுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களும் ஆவணங்களும் எல்லாமே ஏற்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதிகள் ஒழுங்காக இந்த வழக்கை கையாளவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பல சாட்சியங்கள் திசை திருப்பப்பட்டுள்ளன. இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை விடுதலை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 நீதிபதிகளும் கடுமையாக வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விமர்சனம் செஞ்சு. இது மட்டும் இல்லாமல் விசாரணையில் ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகளை வச்சு குற்றவாளியை விடுதலை செய்வது பெரிய தவறுன்னும் இந்த தீர்ப்பை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குன்னு விமர்சனம் செஞ்சுருக்காங்க. கடைசியாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பளிச்சாங்கன்னா, கடலூர் நீதிமன்ற செஷன் கோர்ட் அளித்த இரட்டை ஆயுள் தண்டனை ஏற்கக்கூடியது, உடனடியாக ஜான் டேவிட் தான் இந்த கொலை குற்றத்தை செஞ்சான்னு அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை உடனடியாக நிறைவேற்றணும்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. உடனடியாக ஜான் டேவிட் அதிகாரிகளிடம் சரணடையணும்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. என்னடா இது, ஒரு கொலை வழக்கை 3 விதமான தீர்ப்பளிக்கிறாங்க. அதாவது கடலூர் நீதிமன்றம் சாட்சியங்கள்லாம் கரெக்டாக இருக்குன்னு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கினாங்க, ஆனால் ஹைகோர்ட்டு அதே சாட்சிகள்லாம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சாட்சியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆயுள் தண்டனையை உடனடியாக நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இப்படி எந்த சாட்சியங்களும் காரணங்களையும் கொண்டு ஜான் டேவிட் நிரபதி என்று ஹைகோர்ட் நீதிபதிகள் விடுதலை பண்ணாங்கன்றதையும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஜான் டேவிட் தான் கொலையாளி அவனுக்கு இரட்டையாளன் தீர்ப்பு வழங்கினது எந்த காரணத்தினாலன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த வழக்கில் ஹைகோர்ட் நீதிபதிகள் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் ஏற்றக்கூடிய வகையில் இல்லைன்னு சொன்ன காரணங்கள், முதல் காரணம் என்னென்னா, இந்த கொலையை நேரில் பார்த்த ஐவிட்னஸ் யாரும் கிடையாது. அதே மாதிரி டைரக்ட் எவிடன்ஸ் இல்லைண்டு. டைரக்ட் எவிடன்ஸ்னால் கொலையாளி பயன்படுத்திய கத்தி போன்ற வகை எதுவுமே வந்துட்டு அந்த ரூம்லேருந்து கைப்பற்றலை. அது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்ட இடத்துல எந்த ஒரு இரத்தக்கரையும் போலீஸால் ட்ரேஸ் பண்ண முடியலை. குறிப்பாக கொலை பண்ணப்பட்ட சமயத்தில் பொன் நாவரசோட ரத்தக்கரை படிஞ்ச ஜான் டேவிட்டோட ட்ரெஸ் எதையுமே போலீஸாரால் கைப்பற்ற முடியலை. குறிப்பாக கொலை நடிஞ்சுன்னு சொல்லக்கூடிய 319 ரூம்ல இருந்துட்டு எந்த ஒரு ரத்த வாட வருதுன்ட்டு யாருமே சக மாணவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்றதையும் குறிப்பிடுறாங்க. ஒரு படிக்கு மேலே போய் கொலை நடந்த இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இப்படி ஒரு கொலை பண்ணி விக்டிமோட பாடியை துண்டு துண்டாக்கி பார்சல் பண்ணி சூட்கேஸ் மூலமாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கிறதை ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக கொலை நடந்த அன்னைக்கு நவம்பர் 6 ஈவினிங் 8:30 சிதம்பரத்திலிருந்து ஜான் டேவிட் திருச்சிக்கு போனதாக ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை ஜான் டேவிட் தரப்பில் சமர்ப்பிக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக ஜான் டேவிட் திருச்சிக்கு போன ஜான் டேவிட் எப்படி சென்னைக்கு போயிருக்க முடியும்னு நிரூபிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு போனதுக்கு அப்புறமா தான் தன்னோட ஊருக்கு போயிருக்கான், அதுக்கப்புறமா 11 இங்கே சிதம்பரத்துக்கு காலேஜுக்கு திரும்ப வந்திருக்கானோ, அதுக்கப்புறம் போலீஸ் இப்படி தேடுறாங்கன்னு தெரிய வந்ததுனால தான் நான் வந்துட்டு தானாக வந்து சரணடைஞ்சன்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி பல காரணங்களை சொல்லி தான் அந்த வழக்கில் எந்த ஒரு சாட்சியங்களும் நிரூபிக்கிற வரையில் இல்லைன்னு சொல்லிட்டு ஜான் டேவிட்டை விடுதலை செய்கிறாங்க ஹைகோர்ட் நீதிபதிகள். இப்போ சுப்ரீம் கோர்ட் எப்படி ஜான் டேவிட் தான் குற்றவாளின்னு நிரூபித்தாங்கன்றத பார்ப்போம். என்ன தான் ஹைகோர்ட் நீதிபதிகள் ஐ விட்னஸ் இல்லை டைரக்ட் எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னாலும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கன்சிடர் பண்ணது
கொலையாளி தான் தான் கொலை செஞ்சு போட்ட பொன்னாவரசோட தலையை அடையாளம் காட்டினதாகவும், அவன் அடையாளம் காட்டின பேர்னால தான் போலீஸார் அந்த தலையவே வந்து ரெக்கவர் பண்ணதாகவும், அந்த ரெக்கவர் பண்ண தலை இருக்கக்கூடிய பாலித்தீன் கவரில் கொலைக்கு பயன்படுத்திய கத்தியையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங் எவிடன்ஸாக அமைஞ்சிருக்கு. கொலை செய்யப்பட்ட சமயத்தில் ஜான்டேவிட் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை காலேஜ் ஹாஸ்டல் மொட்டை மாடியில் எரிச்சிருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முக்கிய சாட்சியாக அமைஞ்சது என்னன்னா, அதாவது 9 ஒரு மணியிலேருந்து 2 அளவில் ஜான்டேவிட் கூட தான் பொன்னவரசை பார்த்ததா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன் அட்டண்டர்ஸ் பல மாணவர்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஜான்டேவிட் தான் தன்னோட ரூம் 319 பொன்னவரசை கூட்டிட்டு போனதா அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு 4 மாணவர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க. கொலை நடந்த அன்னைக்கு சாயங்காலம் 8 அளவுல ஜான் டேவிட் 2 பெரிய சூட்கேஸை தூக்கிட்டு காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போனதா அந்த வாட்ச்மேனும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. கொலை நடந்த அன்னைக்கு சாயங்காலம், அதாவது சிதம்பரத்துல இருந்து திருச்சிக்கு போனதா சொல்லப்படுறது ஒரு கட்டுக்கதை. உண்மையிலே ஜான் டேவிட் 2 பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு சிதம்பரத்துல இருந்து சென்னைக்கு போகக்கூடிய ரயில் நிக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அவனை டிராப் பண்ணதா ஒரு ஆட்டோ டிரைவர் சாட்சி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சென்னைக்கு போன ஜான் டேவிட் காலையில, அதாவது 7 காலையில பாடி இருக்கக்கூடிய பார்சலை 21G பஸ்ல போட்டுட்டு அன்னைக்கே சிதம்பரம் திரும்பியிருக்கான். அதாவது 8 அதிகாலையிலேயே வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அவனோட காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கான். உள்ளே வந்ததை பார்த்ததா அதாவது காலேஜ் வாட்ச்மேனும் வார்டனும் சாட்சி அளிச்சிருக்கான். ஹாஸ்டலுக்கு வந்தவன் தன்னோட ரூம் 319 சாவி தொலைஞ்சு போன காரணத்தினால அந்த வரண்டாலே சூட்கேஸோட படுத்து தூங்கினதா அங்கே இருந்த மாணவர்கள் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அதிகாலையில், அதாவது காலையில் அந்த பூட்டை உடச்சிட்டு உள்ளே போயிருக்கான். அதுக்கப்புறமா அந்த ரூம்லேருந்து ஒரு கெட்ட வாட வரதா சக மாணவர்கள் அவன் கூட தங்கியிருந்தவங்க சொன்னதுக்கு, தான் கொண்டு வந்த பேக்கில் தான் அம்மா கொடுத்த பிரியாணி கெட்டு போச்சு, அந்த பிரியாணிலேருந்து வர ஸ்மெல்லு தான் சொல்லி சமாளிக்கவும் செஞ்சதா அந்த மாணவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் 8 சாயங்காலம் தனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட தான் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பைக்கில் போயிருக்கான். போகும்போது தன்னோட அந்த சூட்கேஸை கையோட தான் தூக்கிட்டு தான் ஜான் டேவிட் வெவ்வரமாக பொன்னவரசோட உடல் பாகங்களை வெவ்வேறு இடத்துல போட்டாலும் அவன் பண்ணின ஒரே தப்பு என்னென்னா அந்த சூட்கேஸை தன்னோட வச்சுட்டு இருந்தது தான். அந்த சூட்கேஸ் என்ன தான் கழுவி கிளீனாக வச்சுருந்தாலும் அதில் ஒரே ஒரு புள்ளி அளவில் பொன்னவரசோட ரத்த ஸ்ட்ரெயினை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுவே பெரிய சாட்சியாக அமையுது. இவ்வளவு சாட்சிகளும் காரணங்களால் தான் பொன்னவரசை கொலை பண்ணினது ஜான் டேவிட் தான்ன்றது இது நிரூபணமாகுது. சுப்ரீம் கோர்ட் இரட்டை ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்குறாங்க. காரணமாக தான் ஜான் டேவிட்டுக்கு கோர்ட்டோட உத்தரவுக்கு அப்புறமா ஜான் டேவிட்டை கைது பண்ண போலீஸார் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஜான் டேவிட் தான் பாதிரியாராக மாறி ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிட்டான்னு சொல்கிறாங்களே, அப்போ எப்படி ஆஸ்திரேலியா போய் கைது பண்ணுவான்றீங்களா? ஆனால் ஆஸ்திரேலியாவிலாம் ஜான் டேவிட் போய் செட்டில் ஆகலங்க. அது முற்றிலும் ஜான் டேவிட்டோட பெற்றோர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை. அதற்கு காரணம் தன்னோட பிள்ளை விடுதலையானதுக்கு அப்புறமா சுதந்திரமாக இருக்கணுன்ற காரணத்தினால இப்படி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி பரப்பியிருக்காங்க. ஆனால் ஜான் டேவிட் உண்மையிலே சென்னையில் தான் இருந்திருக்கான். போலீஸாரோட விசாரணையில் ஜான் டேவிட்டோட நெருங்கிய உறவான மாமாவை விசாரிக்கிறாங்க. அவரோட செல்போனையும் கைப்பற்ற அந்த செல்போன்ல இருந்து தொடர்ச்சியா கால் பண்ண ஒரு நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணா அபார்ட்மெண்ட், அதாவது அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் ஓனரோட நம்பர். அவரை நேரடியா போய் விசாரிக்கும் போது தெரிய வருது, ஜான் டேவிட் இவ்வளவு நாள் சாமுவேல்ன்ற நேம்ல கெட்டப்பையும் நேமையும் சேஞ்ச் பண்ணி இவ்வளவு நாள் அங்க வசிச்சுட்டு இருந்திருக்காண்டு. மட்டும் இல்லாம தன்னோட பேரை ஜான் மாரிமுத்துன்ற பேரை யூஸ் பண்ணி பிபிஓலையும் இவ்வளவு வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். போலீஸ் அவனை தேடுறது தெரிய வந்த உடனே மறுபடியும் ஜான் டேவிட் தலைமறைவாகிடுறான். அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்கிட்ட இருந்து ஜான் டேவிட் நம்பரை வாங்கி ட்ரெஸ் அவுட் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல சிக்னல் ரொம்ப நேரமாக இருக்குது தெரிய வருது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த சிக்னல் அங்கே தான் இருக்குது. நேரடியாக அங்கே போய் கைது பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதிகாலையில் அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் கிடச்சி ஜான் டேவிட் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிறது தெரிய வருது. அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி அவனை கைது பண்ணலான்னு போகும்போதே அதுக்குள்ளே ஜான் டேவிட் தானாகவே கடலூர் சென்ட்ரல் ஜெயிலில் சரணடைஞ்சிடுறான். நீங்கள் பார்க்குறது கடலூர் சென்ட்ரல் ஜெயிலில் ஜான் டேவிட் கடைசியாக சரணடையும் போது எடுக்கப்பட்ட போட்டோ தான். பொன்னவரசோட மறைவுக்கு அப்புறமா இந்தியாவிலே முதல் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது ப்ரோகிபியூஷன் ஆஃப் ரேகிங் ஆக்ட் 1997 கொண்டு வராங்க. அதாவது ரேகிங் பண்ணுறதும் அந்த குற்ற செயலில் ஈடுபடுறதும் ஒரு குற்றம், அதுக்கான தண்டனைகளை கடுமையாக்குறாங்க. இதனால் நிறையா ரேகிங்கால நடக்கக்கூடிய குற்ற செயலை குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் முற்றிலும் இன்ட்ரெஸ்டிங் கேட்டிங்கன்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வீடியோ பார்க்குற மாணவர்கள்கிட்ட தலைமையாக கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது நீங்கள் உங்கள் கூட படிக்கிற மாணவரை ஜூனியர் சீனியராக பார்க்காம எல்லோரும் சமம்ன்ற ஒரு பார்வையில் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வளர்ந்து சொசைட்டிக்குள்ளே வரும்போது எல்லோரும் சமம்ன்ற ஒரு பகுத்தறிவு உங்களுக்குள்ளே வரும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, சொசைட்டியும் சந்தோஷமாக இருக்கும். உண்மை சம்பவம் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் வீடியோவை பார்க்கணுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பென்ஸ்.